ஹாய் கைஸ் வெல்கம் சுபித்ராக்ஸ். உங்கள் பற்றி அன்பு வணக்கம். கோலி மற்றும் ரோஹித் இடையிலான மோதல் வந்து உண்மைதான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிஐ அஃபிஷியல் வந்து ரெண்டு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்ன, நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு வரோம். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சென்டன் டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கிறது உண்மைதான். கோலி வந்து ஓடிஐயை ஸ்கிப் பண்ணுற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் அது உண்மைதான். ஆனால் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் பிசிஐ கிட்ட அவர் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து கொடுக்கல. சப்போஸ் அவர் ஓடிஐ ஸ்கிப் பண்ற மாதிரி இருந்தாருன்னா பிசிஐ செக்ரட்டரி ஆகுன ஜே ஷா இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆனா இதுவரையும் கோலி அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் வந்து சொல்லல. பட் சென்டன் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அபிஷியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம். அதாவது விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாக்கும் இடையில நடக்கிறது வந்து சாதாரணமா வந்து தெரியல. எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே தப்பா இருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா குவாரண்டைன்ல இருந்த வரையும் விராட் கோலி வந்து ஜாயின் பண்ணவே இல்லை. ரோஹித் சர்மா இன்ஜுரி ஆகி அதுக்கப்புறம் ரூல்ட் அவுட் ஆயிட்டாருன்னு பிசிசிஐ வந்து அபிஷியலா சொன்ன அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கோலி வந்து குவாரண்டைனில் வந்து ஜாயின் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா ஓடிஐ ஆடுவாங்கன்னு சொன்ன அப்புறம் கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டன் டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது நான் வந்து ஓடிஐ ஸ்கிப் பண்ணுறேன், நான் ஃபேமிலி கூட வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்க சொல்ல அவங்க ரெண்டு பேர் இடையில ரிஃப்ட் இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் இடையில வந்து ஏதோ மனஸ்தாப மோதல் இருக்கா மாதிரி தான் எங்களுக்கே வந்து தெரியுது. இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தப்பாகவே இருக்கு. ஸோ நாங்கள் என்ன டிசிஷன் எடுத்து வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டூர் முடிஞ்ச ரெண்டு கேப்டனையும் வச்சு பக்கத்துல உட்கார வச்சு நாங்க வந்து பேசி தான் டிசிஷன் எடுக்க போறோம். அதாவது ஓடிஐ கேப்டன்ஷிப் மாத்துனது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து செல்ஃபிஷா யோசிக்கல. T20 அண்ட் ஓடிஐல ஒரே கேப்டனா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்தியன் டீமோட நல்லதுக்காக மட்டுமே நாங்க வந்து கேப்டன்ஷிப்பை மாத்தணும். ஆனா அது இந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சே பார்க்கல. ரெண்டு கேப்டன்ஸையும் பக்கத்துல உட்கார வச்சு நாங்க பேசி டிஸ்கஷன் பண்ணி ஒரு முடிவு வந்து எடுக்க போறோம். மேபி விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபிஷா யோசிக்காம இந்தியன் டீமை பத்தி யோசிச்சு ஒரு நல்ல முடிவு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் உடனுக்குடன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.